மத்திய பிரதேச மாநில முன்னிலை நிலவரங்களை நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். பாஜக 141 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 86 இடங்களையும் மற்றவை ஒரு இடத்தையும் பிடித்திருக்கிறது. மத்திய பிரதேச முன்னிலை நிலவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாஜக 141 இடங்களையும் காங்கிரஸ் 86 இடங்களையும் மற்றவை ஒரு இடத்தையும் பிடித்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். மத்திய பிரதேச முன்னிலை நிலவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திரு பிரியன் அவர்கள், மத்திய பிரதேசத்தில் பாஜக 141 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது, காங்கிரஸ் 86 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது, மற்றவை ஒரு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இதை பற்றி இதுக்கு என்ன காரணம் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அங்கே 47 ட்ரைபல் கான்ஸ்டியூன்சியில் லாஸ்ட் டைம் 31 இடங்களில் அவங்க தோத்துட்டாங்க. இந்த வாட்டி அங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, சீரியஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த நான் பெண்கள் மத்தியில் ஓட்டுகள் அதிகமாக இருக்குது பாஜகவுக்கு. இந்த உரிமை தொகை கொடுக்குற விஷயங்கள், அப்புறம் பல்வேறு நலத்திட்டங்கள் அங்கே பண்ணியிருக்காங்க. அப்புறம் கமல்நாத்தோடைய அந்த மேலிடம் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்காம கமல்நாத் வந்து அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அதனால் அவர் என்ன பண்ணார், சீட்டு கொடுக்குறதுல காங்கிரஸ்காரங்களுக்கு சீட் கொடுக்குறதுல அவருடைய போட்டியாளர் திக்விஜய் சிங்கோட ஆளுங்களுக்கெல்லாம் பல இடங்களில் சீட் கொடுக்கல. ரெண்டாவது வந்து கமல்நாத் வர்றதுக்கு எதிராகவே இந்த திக்விஜய் சிங் ஆளுங்கள்லாம் அங்கே வேலை செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக. அதனால் காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. ஸோ 2-3 மாதத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் வரும் அப்படின்ற இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து தோற்றுக்கு தோக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் கிட்டத்தட்ட கடைசி வரையும் போகும்னு நினைக்கிறேன். முன்ன பின்ன இருக்கலாமே தவிர, குறைஞ்சபட்சம் 2 கட்சிக்கும் 30 இடங்கள் வித்தியாசம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காங்கிரஸ் வந்து இந்த தோல்விக்கு காரணம் வந்து நல்ல நம்பிக்கையான ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் தோற்றுறதுக்கு காரணம் அந்த மாநில தலைவர் கமல்நாத்துடைய செயல்பாடுகளை வந்து மேலிடம் வந்து சரியான முறையில் வந்து கட்டமைக்கலை. ஆக்சுவலாக வந்து அவரை வந்து ஒழுங்கான முறையில் வழிகாட்டலை. அவரோட இஷ்டத்துக்கு அவரை செயல்பட விட்டாங்க. அவர் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு எதிராக இவங்க எந்த விதமான விஷயங்களும் செய்ய காங்கிரஸ் ஹைகமாண்டு அங்கே வந்து இந்த காங்கிரஸோட இந்த தேர்தல் ஐடியாலாம் கொடுக்குற அந்த சுனில் போன்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அவரெல்லாம் எங்கள் ஏரியாவுக்கே வரக்கூடாது அப்படின்னு கமல்நாத் சொல்லிட்டார். அவங்களெலாம் டிசைட் பண்ணக்கூடாது, அவங்க சொல்கிறத நான் எதுவும் கேட்க மாட்டேன். தெலுங்கானாவில் இந்த சுனில் அட்வைசர் காங்கிரஸுக்கு அங்கே நல்லா வின் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் சுனில் தான் அட்வைசர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், சுனில்னாலும் வின் பண்ணலாம் சொல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு யுக்திகள் வகுக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள், யார் ஒரு கான்ஸ்டியூன்சியில் வின் பண்ணுவாங்க, யாரை நிற்கலாம், யாருக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க, எங்கே எந்த கட்சிக்காரன் யாருக்கு ஆதரவு கொடுப்பான், இதெல்லாம் கணிச்சு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா. அந்த விஷயம்லாம் எங்கிட்ட சொல்லாதீங்க, நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு கமல்நாத் சொல்லிட்டார். அங்கே திக்விஜய் சிங்கோடையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதே சமயம் பாஜக அரசும் நல்ல பல நலத்திட்டங்களை போட்டிருக்கு. அதே சமயம் பிரைம் மினிஸ்டரும் அந்த இந்துத்துவ ஐடியாலஜி அந்த பிரச்சாரமும் அங்கே வந்து நல்ல முறையில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் காங்கிரஸ் பண்ணுற இந்துத்துவ, கமல்நாத் எடுத்த அந்த இந்துத்துவ கோஷத்துக்கும் காங்கிரஸ் பாஜக செய்கிற இந்துத்துவ விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. காங்கிரஸுடைய இந்துத்துவ கோஷம் என்னென்னா, இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நாட்டில் வந்து இந்துக்களுக்கு உரிய உரிமைகளும் பங்களிப்பும் இருக்கணுன்றது காங்கிரஸுடைய பாயிண்ட்டு. ஆனால் பிஜேபியோட பாயிண்ட் என்னென்னா, இந்துக்களுக்கு உரிய உரிமை பங்களிப்பெல்லாம் இருக்கிறது தவிர மைனாரிட்டிகள்லாம் இங்கே வாழவே கூடாதுன்றது அவங்களுடைய பாயிண்ட்டு. காங்கிரஸ் என்னென்னா வந்து பெரும்பான்மையோட சிறுபான்மையும் இணைந்து சமாந்தரத்தில் எல்லாரும் வாழணுன்றது காங்கிரஸுடைய பாயிண்ட். ஸோ ரெண்டு இந்துத்துவக்கும் வித்தியாசம் இருக்குது. பெருமாண்மை வாழணும், ஆனால் சிறுபான்மையை பின்னுக்கு தள்ளணுன்றது பிஜேபியோட இந்துத்துவா. அந்த இந்துத்துவா காங்கிரஸ்ட்டு கிடையாது. எல்லோரும் நல்லா வாழணும், பட் பெரும்பான்மைக்குரிய பங்களிப்பு கொடுக்கணுன்றது காங்கிரஸுடைய பாயிண்ட்டு. ஸோ இந்த கமல்நாத் எடுத்த இந்துத்துவா வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து பாஜக இந்துத்துவாவை பெரிதும் விரும்புகிறாங்கன்னு தான் இந்த ரிசல்ட் பார்க்க காமிக்குது. ஆக்சுவலாக செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.